நலம் சொல்லை நான் கண்டு கொண்டேன் ஓம் நமோ நாராயணா கிருஷ்ணாய கோவிந்தாய புருஷோர் அனைவருக்கும் வணக்கம் இப்போ வந்து திருவாதிரை நட்சத்திர பெண்களுக்கு பொருந்தும் மானின் நட்சத்திரங்கள் திருவாதிரை மிதுன ராசியிலே திருவாதிரை நட்சத்திரம் இருக்கு நட்சத்திரங்களிலே ஆறாவது நட்சத்திரம் திருவாதிரை இது ருத்ரன் அப்படிங்கிற சிவனை அதிபதியாக கொண்டது மானுட கடம் ஆண் நாய் வந்து மிருகம் செங்கருங்காலி மரம் கோழி பட்சி மத்திம நாடி அப்படின்னு சொல்லக்கூடியது கு கா ஞா கு கா இந்த எழுத்துக்களை முதல் எழுத்துக்களாக கொண்டது இந்த வசியம் அப்படின்னு சொல்லக்கூடியது கன்னியும் மீனமும் வசியமாக கொள்ளுது இப்போ திருவாதிர நட்சத்திரத்துக்கு பொருந்தாத நட்சத்திரம் அப்படின்னு சொல்லக்கூடியது ஆறு நட்சத்திரம் மத்திம பொருத்தம் அப்படின்னு சொல்கிறது ஆறு நட்சத்திரம் அப்போ ஆறு ஆறு பன்னெண்டு மொத்தம் இருபத்தி ஏழு நட்சத்திரம் இப்போ பதினைஞ்சு நட்சத்திரம் உத்தம பொருத்தம் அப்படின்னு சொல்லக்கூடிய கேட்டகரியில் வருது பதினஞ்சு நட்சத்திரம் தான் இதுக்கு பொருந்தும் அப்படின்னு எடுத்துக்கலாம் மிருகசீரிடம் மூணு நாலு பாதங்கள் ரேவதி இது ரெண்டும் ஒன்பது பொருத்தங்கள் மிருகசீரிடம் திருவாதிரைக்கு முந்தின நட்சத்திரம் அப்படின்னு சொல்லக்கூடியது மிருகசீரிடம் முடிஞ்சு தான் திருவாதிரை அப்போ மிருகசிரிதம் ஒன்று ரெண்டு ரிஷபராசி அப்புறம் கார்த்திகை நட்சத்திரம் பரணி பூரட்டாதி அவிட்டம் மூன்று நான்கு பாதங்கள் பூராடம் உத்திராடம் உத்திரம் சித்திர நட்சத்திரத்தில் ஒன்று ரெண்டு பாதங்கள் சித்திர நட்சத்திரம் ஒன்று ரெண்டு பாதங்கள் புனர்பூசம் அசுவினி இதெல்லாம் வந்து எட்டு பொருத்தம் எட்டு பொருத்தத்தில் ஒம்பது நட்சத்திரங்களாக எடுத்திருக்கோம் அடுத்தது வந்து பார்க்கும்போது ஏழு பொருத்தம் கேட்டை உத்திரட்டாதி அவிட்டம் ஒன்று ரெண்டு பாதம் மூலம் உத்திரம் ஒன்றாம் பாதம் சித்திரை விசாகம் இந்த ஐந்து நட்சத்திரங்களும் ஏழு பொருத்தமாக எடுக்கிறது இதில் பார்த்தீங்கன்னா இவர் என்னடா ஏழு நட்சத்திரம் சொல்லி ஐந்த சொல்கிறாருன்னு பார்த்தோம்னா ஒன்று ரெண்டு பாதங்களை நம்ம எட்டு பொருத்தத்தில் கொண்டு போயிருக்கலாம் இப்போது ஆறு பொருத்தம் இருக்கிறது பூர நட்சத்திரம் இந்த கடகராசியில் பொருந்தாதுன்னு சொல்ல முடியல பொருந்தம்னு சொல்ல முடியாது இந்த ரெண்டு இரண்டுங்கட்டான் அமைப்பில் புனர்பூசம் பூசம் ஆயில்யம் இந்த மூணு நட்சத்திரமும் இருக்குது அதாவது இதை நம்ம பொருந்தாதுங்கிற நாலு பொருத்தம் இருக்குது புனர் பூசம் நான்கு பொருத்தம் ஆயுள்யம் மகம் அனுசம் இந்த மூணு ஐந்து பொருத்தம் பொருந்தாது அப்படின்னு சொல்லக்கூடியது ரோகிணி அஷ்டம் திருவோணம் திருவாதிரை சுவாதி சதயம் இது ஏன் பொருந்தாது அப்படின்னு சொன்னால் இதனுடைய ரஜ்ஜு அப்படின்னு சொல்லக்கூடியது கழுத்தாக வருகிறது இந்த ஆறு நட்சத்திரம் பொருந்தாது இப்போ மேசராசியிலே அஸ்வினி ஏழு பொருத்தம் பரணி கார்த்திகை எட்டு பொருத்தம் ராசி கார்த்திகை எட்டு பொருத்தம் ரோஹிணி பொருத்தமில்லை மிருகஸ்திர ஒன்று ரெண்டு பாதை எட்டு பொருத்தம் மிதுன ராசியில் மிருகசீரிடம் மூணு நான்கு பாதம் ஒம்பது பொருத்தம் திருவாதிரை பொருத்தம் இல்லை புனர்பூசம் ஏழு பொருத்தம் கடகராசியில் புனர்பூசம் நான்காம் பாதம் நாலு பொருத்தம் பூசம் நான்கு பொருத்தம் ஆயில்யம் அஞ்சு பொருத்தம் சிம்ம ராசியில் மகம் அஞ்சு பொருத்தம் பூரம் ஆறு பொருத்தம் உத்திரம் ஏழு பொருத்தம் கன்னிராசி உத்திரம் எட்டு பொருத்தம் உத்திரம் ரெண்டு மூணு நாலு பாதம் வரும் அஸ்தம் வந்து பொருத்தம் இல்லை சித்திரை ஒன்று ரெண்டு பாதம் எட்டு பொருத்தம் துலாராசியிலே சித்திரை மூணு நான்கு ஏழு பொருத்தம் சுவாதி பொருத்தம் இல்லை விசாகம் ஒன்று ரெண்டு மூணு ஏழு பொருத்தம் விருச்சிக ராசியிலே விசாகம் நான்காம் பாதம் ஏழு பொருத்தம் அனுஷம் ஐந்து பொருத்தம் கேட்டை ஏழு பொருத்தம் தனுசு ராசியிலே மூல நட்சத்திரம் ஏழு பொருத்தம் பூராட நட்சத்திரம் எட்டு பொருத்தம் உத்திராடம் எட்டு பொருத்தம் மகர் ராசியிலே உத்திராட நட்சத்திரம் ரெண்டு மூணு நான்கு பாதம் ஏழு பொருத்தம் திருவோணம் பொருத்தமில்லை அவிட்டம் ஏழு பொருத்தம் கும்பராசியிலே அவிட்டம் எட்டு பொருத்தம் சதயம் பொருத்தம் இல்லை பூரட்டாதி ஒன்று ரெண்டு மூணு பாதம் எட்டு பொருத்தம் மீனராசியிலே பூரட்டாதி நான்காம் பாதம் எட்டு பொருத்தம் உத்திரட்டாதி நட்சத்திரம் ஏழு பொருத்தம் ரேவதி ஒன்பது பொருத்தம் திருவாதிரை ராகுவின் நட்சத்திரம் இப்போ இந்த திருவாதரை ராகுவின் நட்சத்திரம் நாய் அதிபதியாக கொண்டது இப்போ இந்த திருவாதிரைக்கு அதிகமாக பொருந்தக்கூடியது அப்படின்னு சொல்லக்கூடியது ரேவதி உத்திரம் சித்திரை பொதுவாக ராகு நட்சத்திரங்களுக்கு குரு நட்சத்திரங்களை திருமணம் முடிக்கிறாங்க சுக்கரன் நட்சத்திரம் அதாவது குரு நட்சத்திரம் அப்படின்னு சொல்லக்கூடிய இங்கே பூரட்டாதி திருமணம் முடிக்கலாம் விசாகம் ஏழு பொருத்தம் திருமணம் முடிக்கலாம் இந்த புனர்பூசம் பொருந்தாது சுக்கரன் நட்சத்திரம் அப்படின்னு சொல்லக்கூடிய பூரம் ஆறு பொருத்தம் பண்ண முடியாது பெரிய லெவலில் பொருத்தம் இல்லை பூராடம் எட்டு பொருத்தம் பரணி எட்டு பொருத்தம் இப்போ சுக்கர் நட்சத்திரத்தில் ரெண்டும் குரு நட்சத்திரத்தில் ரெண்டும் அருமையான பொருத்தம் சூரியன் நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தோம்னா உத்திரம் எட்டு பொருத்தம் கார்த்திகை நட்சத்திரம் எட்டு பொருத்தம் உத்திராடம் ஏழு பொருத்தம் புத்திராடம் தனுசு ராசி எட்டு பொருத்தம் இந்த நட்சத்திரங்கள் சிறப்பாக வருது கேது நட்சத்திரங்கள் இப்போ அதிகமாக திருமணம் நடக்கிறது குரு நட்சத்திரம் சுக்கர் நட்சத்திரம் சூரியன் நட்சத்திரங்களில் திருவாதிரைக்கு திருமணங்கள் அதிகமாக நடக்குது இப்போ அஸ்வினி ஏழு பொருத்தம் மூலம் எட் ஏழு பொருத்தம் மகம் அஞ்சு பொருத்தம் இதில் அஸ்வினி மூலம் பொருத்தம் இருக்குது பரவாயில்ல அப்படிங்கிற நிலையில் இருக்குது அது திருமணங்கள் கம்மியாக தான் ஆகுது அதிகமாக திருமணமாகிறது கம்மியாகிறது இப்போ நம்ம பார்க்குற ஜாதகங்களே திருவாதிரைக்கு அதிகமாக பொருத்த வச்சு பண்ணிக்கிறது பரணியாக இருக்கும் இல்லை புரட்டாதியாக இருக்கும் பூராடமாக இருக்கும் உத்திரமாக இருக்கும் இந்த மாதிரி நட்சத்திரம் விசாகமாக இருக்கும் இதெல்லாம் வந்து அருமையான பொருத்தங்கள் இருக்குது அனைவரும் சிறந்த மணமகன் கிடைத்து வாழ்க்கையிலே மகிழ்ச்சியாக வாழ ஒரு ஆசீர்வதிக்கிறேன் ஏதாவது ஜோதிடத்தில் சந்தேகம் வந்தால் என்னை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் நன்றி